இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போதோ, அதே மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு வீடியோ கேம் விளையாடும் போதோ நமக்கு போரே அடிக்காது. ஆனால் நம்ம இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலோ, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் புத்தகங்கள் படிக்கிறதா இருந்தாலோ திடீர்னு நமக்கு வந்து தூக்கம் வந்துடும். ஸோ இது எதனாலன்றதை பற்றி நீங்கள் எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஃபேஸ்புக்கில் மார்க் சுக்கர்பர்க் எதுக்காக லைக் பட்டன் கொடுத்துருக்கீங்கன்னோ, அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் எதுக்காக ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னோ, அதே மாதிரி போன் சைட்லேயே எல்லாம் பார்த்தோன்னா எதுக்காக கேட்டகரிஸ் ஆஃப் போன் கொடுத்துருக்காங்கன்னு எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் என்று சொல்லி நான் தேடிய போது சில விஷயங்கள் மட்டும் நான் தெரிந்து கொண்டேன். சோ அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு இன்றைய வீடியோல நான் உங்களுடன் உரையாட போகிறேன். அதாவது வீடியோ கேம், சோஷியல் மீடியா, போனோகிராஃபி, இதெல்லாம் மூலம் நம்முடைய பிரெயினில் நடக்கும் சில மாற்றங்கள் என்னவெல்லாம்ன்றத பத்தி தான் இன்னைக்கு இன்றைய வீடியோ மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ ஒருத்தர் வந்து கஞ்சா, சரக்கு, சிகரெட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஹைலி அடிக்டிவா இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இவர் வந்து அடிக்டிவா இருக்கல, அதுக்கு பதிலா இவர் வந்து போன் மூவிஸுக்கு தான் அடிக்ட் ஆயிருக்காரு. ஸோ நாம இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரோடையும் பிரெயினோட எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா, ரெண்டு பேரோடையும் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, போன் அடிக்ஷன், சோஷியல் மீடியா அடிக்ஷன், அதே மாதிரி வீடியோ கேம் அடிக்ஷன், இது எல்லாமே நம்முடைய பிரெயினை வந்து ஒரே மாதிரி தான் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இது வந்து நம்முடைய பிரெயினோட ரிவார்ட் சிஸ்டம் தான் ரொம்பவும் அதிகமாகவே அஃபெக்ட் பண்ணுது. வேலரி வூன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பாப்புலரான ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாங்க. ஸோ அவங்க இதை பற்றி நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிறதையெல்லாம் பார்த்துட்டு இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டடியில் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து போன் அடிக்டாக இருக்காரு, அவருக்கு வந்து அவர் முதல்ல வந்து சும்மா இருக்காரு, அதுக்கப்புறமா போன் மூவிஸ் பார்க்கறதுக்காக இவர்கிட்ட ஒரு மொபைல் எடுத்து கையில் கொடுக்குறாரு. இப்படி பண்ணிட்டு அந்த சமயத்துல இவருடைய பிரெயின்ல நடந்த பிரெயின் ஆக்டிவிட்டியை வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது அதை பார்த்து இவங்க வந்து ரொம்பவும் வியந்து போயிட்டாரா. ஒரு நார்மல் பெர்சனை வச்சு கம்பேர் பண்ணும்போது போன் அடிக்டான ஒருத்தரோட டோபமீன் ரிசெப்டர்ஸ், அதாவது D2 ரிசெப்டர்ஸ்ன்றது ரொம்பவும் கம்மியாக தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்குமா. நம்ம பிரெயின்ல இருக்கிற ப்ரீஃப்ரெண்டல் கோர்டெக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற D2 ரிசெப்டர்ஸ்ன்ற ஒரு விஷயம்தான் நம்முடைய புத்தி சக்திக்கும் அதே மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் எல்லாமே உதவியாக இருக்கு. இப்போ ஒரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இந்த ஒரு பார்ட்டோடைய டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமில் நம்முடைய பிரெயினில் வந்து D2 ரிசெப்டர்ஸ்ன்றது ரொம்பவும் கம்மியாக, திடீர்னு ரொம்பவும் கம்மியாக மாறிடுச்சுன்னா அது வந்து நம்முடைய ப்ரீஃப்ரெண்டல் கோர்டெக்ஸை வந்து பாதிச்சு நம்முடைய முழுவன் பிரெயின் ஃபங்க்ஷனையுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம போன் பார்க்கும்போது நம்முடைய பிரெயினில் அந்த டைமில் என்னெல்லாம் மாற்றங்கள் தான் தம்பி நடக்கும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா, கேரி வில்சன் எழுதிய யுவர் பிரெயின் ஆன் போன்ற புத்தகம் படிக்கிறது நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு புத்தகத்தோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி படிச்சு பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்துக்காரங்க வந்து ஒரு வெப்சைட் கூட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா அதுக்குள்ளே இந்த போன் அடிக்ஷனை பற்றியும் அதே மாதிரி நம்முடைய பிரெயின் ஆக்டிவிட்டி நிறையவே ரிசர்ச் வந்து நம்மளால பார்க்க முடியும். நமக்கு பிடிச்ச ஒரு உணவு சாப்பிடும் போதும், கேம் விளையாடும் போதும், சோஷியல் மீடியா சும்மா சர்ஃப் பண்ணிட்டு இருக்கும் போது, அதே மாதிரி போன் மூவிஸ் பார்க்கும் போது எல்லாமே நம்முடைய பிரெயின்ல இருந்து டோபமீன்ற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி நடக்கும்போது என்னடா தம்பி நடக்கும்னு கேட்குறீங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும், அதாவது ஒரு ஃபீல் குட் ஸ்டேட்டுக்கு வந்து நம்முடைய பிரெயின் வந்து போயிடும். ஸோ அதனாலேயே நமக்கு இதை வந்து ஃபீல் குட் ஹார்மோன்னும் அதே மாதிரி ப்ளஷர் ஹார்மோன்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்யும் போது நம்ம இப்போ நம்பினாலோ இல்லாட்டினாலோ அதிலிருந்து நமக்கு வந்து ஒரு போதை கிடைக்கும். போதைன்னு சொல்லும்போது நம்ம தண்ணி அடிக்கும் போது கிடைக்கிறது மட்டும் போதை கிடையாது, அதாவது திடீர் என்று கிடைக்கிற ஒரு ப்ளஷரை கூட
நமக்கு வந்து போதைன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு பிகினரா வந்து ஜிம்முக்கு போறோம்னா ஜிம்முக்கு போற டைம்ல நம்மளால கொஞ்சம் வெயிட் தான் லிஃப்ட் பண்ண முடியும், அதே மாதிரி லைட்டா தான் வொர்க் அவுட் பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டா நம்மளால லிஃப்ட் பண்ணிக்க கூடிய வெயிட்டோட அளவுன்றது அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரிதான் நம்ம இப்ப ஏதாச்சும் உருப்படியான இல்லாட்டி ரொம்பவும் ப்ரொடக்டிவான ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யறோம்னா அந்த டைம்ல வந்து நம்மளுடைய பிரெயின்ல வந்து லைட்டா தான் டோபமைன் கிரியேட் ஆகும். ஆனா அதுக்கு பதிலாக நம்ம இப்ப எடுத்து போன் மூவிஸ் எல்லாம் பாக்குறோம்னா நார்மலா கிரியேட் ஆகுறத விட 3 மடங்கு டோபமைன் அதுல இருந்தே கிரியேட் ஆயிடும். இது மூலமா நமக்கு அந்த டைம்ல கிடைக்கிற அந்த ஒரு பிளஷர், அந்த ஒரு ஆனந்தம் என்றதும் ஏறிட்டே போகும். ஆனா கொஞ்ச நாள் முடிய முடிய இந்த ஒரு டோபமைன் ரிலீஸ்ன்றது கம்மியாயிட்டே வரும். அதனால அந்த டைம்ல நமக்கு கிடைக்கிற பிளஷர்ன்ற விஷயமும் கம்மி ஆயிடும். ஸோ இந்த டைம்ல நாம என்ன பண்ணுவோம்னா, என்னடா இது நமக்கு லைட்டா தான் பிளஷர் கிடைக்குதுன்னு சொல்லி நாம அதிகமான போன் மூவிஸை வந்து பாக்குறதுக்கு ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து தான் நார்மலாக நல்லா இருந்த ஒரு பையனுக்கு அடிக்ஷன்ற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அவனுடைய டிஜிட்டல் வாழ்க்கைன்றதே வேற லெவலில் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்முடைய ப்ரெஷர் வந்து அதிகரிக்கிறதுக்காக நம்ம போன் மூவிஸில் ஒவ்வொரு கேட்டகரியாக தேடி போயிட்டு இருக்கும்போது நம்முடைய அடிக்ஷன் ரேட்டும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். இனி அடுத்ததான் நம்ம சோஷியல் மீடியா அண்ட் வீடியோ கேம் அடிக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போன் அடிக்ஷனை மாதிரி தான் இந்த 2 அடிக்ஷனும் மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். நம்மள நிறைய பேர் வந்து இது ஜஸ்ட் கேம் தானே, நான் டைம் பாஸுக்காக தான் பண்ணுறேன், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இதில் எல்லாம் வந்து ரொம்பவும் இன்வால்வ்டாக இருப்போம். இதை பற்றியும் சில ரிசர்ச்சர்ஸ்லாம் சேர்ந்து ரிசர்ச் பண்ண போது என்ன தெரிய வந்ததுன்னா, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரியான ஷூட்டிங் கேம்ஸ்லாம் வந்து நம்ம விளையாடும் போது நம்ம பிரெயினில் இருக்கிற ஹிப்போகாம்பஸ்ன்ற பார்ட்டில் நியூரோன்ஸ், அதாவது பிரெயின் செல்ஸ் வந்து குறையறத இவங்களால பார்க்க முடிஞ்சது. இதனாலேயே இப்போ நமக்கு இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரியான கேம் விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஃபியூச்சரில் இதனால் வந்து ஒரு 3-4 வருஷம்லாம் போகும்போது இதனால் நமக்கு வந்து டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் அடுத்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து நம்முடைய அடிக்ஷனை ஏற்றுறதுக்காக என்னெல்லாம் இந்த மாதிரியான கேம்ஸில் வந்து ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது கிடைக்கிற வெப்பன்ஸு, மற்ற பிளேயர்ஸ் கூட இருக்கிற இன்ட்ராக்ஷன், அதே மாதிரி புதுசாக ஏதாச்சும் கேரக்டர் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்முடைய பிரெயினில் இருக்கிற ரிவார்ட் சிஸ்டத்தை பெரிய லெவல்லையே ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த ஒரு சிக்னல் நேராக ப்ரீ ஃப்ரெண்டல் கோர்டெக்ஸுக்கு வந்து டைரக்ட் செஞ்சு இதனாலேயே நம்முடைய கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறமா ஃபோக்கஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். அதாவது இது விளையாடுற பசங்க யாராச்சும் நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, தம்பி இது விளையாடும் போது நமக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக நம்ம இதெல்லாம் விளையாடுவோம், ஆனா அதுக்கப்புறமா பிசிக்கல் வேர்ல்டுல வந்து நமக்கு கான்சன்ட்ரேஷன்ன்றதே இருக்காது. டெய்லியும் அவர்ஸ் கணக்கில் எல்லாம் நம்ம இது உட்கார்ந்துட்டு விளையாடிட்டு இருக்கோம்னா நம்முடைய கான்சன்ட்ரேஷன் லெவலை வந்து இது மிகப்பெரிய அளவிலேயே பாதிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான கேமுக்கெல்லாம் அடிக்டடாக இருக்கிற பர்சன்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேனுன்றது 10 வயசு குழந்தையை விட கம்மியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒரு 10 வயசு குழந்தைய எடுத்து பார்த்தோன்னா அவனால் பெருசாக எதுலேயும் இல்லாமல் அவ்வளோ நேரம்லாம் கான்சன்ட்ரேட்டே பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த மாதிரியான கேம்ஸுக்கு அடிக்டடாக இருக்கிறவங்களுடைய நிலைமையும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் மொபைலில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட செக் பண்ணுற ஒரு பழக்கம் நமக்கு இருந்தாலும் இதுக்கு காரணமும் இந்த ஒரு டோபமைன் தான். ஃபேஸ்புக்கில் நமக்கு ஒவ்வொரு லைக்ஸ் இன்னும் அதிகமாக கிடைக்கும் போதும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஏறும் போதும், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வியூஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கும் போதும் அது வந்து நம்முடைய ரிவார்ட் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும். இதனால் நம்முடைய சோஷியல் மீடியா அடிக்ஷன்றது ஏறிட்டே போகும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு என்னடா கேரளா தம்பி வழின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா, இதுக்கு தான் டோபமைன் டெட்டாக்ஸ். டோபமைன் டெட்டாக்ஸ்னா என்னடான்னு சொல்லி மறுபடியும் கேட்குறீங்கன்னா, டோபமைன் டெட்டாக்ஸ்ன்றது இப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, அதாவது போன், வீடியோ கேம்ஸ், சோஷியல் மீடியா, ஆட்களை வந்து நிறைய ஆட்களை வந்து மீட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் போது அதுல இருந்து நம்முடைய பிரெயினுக்கு வந்து நிறையவே டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ சில குறிப்பிட்ட நாட்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் டோபமைன் டெட்டாக்ஸ். அதாவது வாரத்துக்கு 1 நாளாச்சு மொபைல் ஃபோனு, சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் ஃபோனு, அதுக்கப்புறம் சோஷியல் இன்ட்ராக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இது பண்ணாமல் வேற என்ன தான் பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா, டீப்பாக மெடிடேஷன் பண்ணலாம், அதுக்கப்புறமா நம்முடைய பிரெயினில் அந்த டைமில் உருவாகிற தாட்ஸ் என்னெல்லாம்னு சொல்லி ஒரு பேப்பரை எடுத்து அதில் எழுதலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஜேர்னல் எழுதலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதாவது இப்போ உங்களுக்கு எது ரொம்ப போர் அடிக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ
அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த நாள்ல வந்து நாம பண்ணணும். இல்லாட்டி கண்டிப்பா சொல்றேன், இப்ப நீங்க அவர்ஸ் கணக்குல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போகவே நம்முடைய நிலைமைன்றது ரொம்ப ரொம்ப மோசமா மாறிடும். இப்ப நாம ரொம்பயும் ஹாப்பியாவோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாம் விளையாடும் போது ரொம்பயும் செம்மையாவும் எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஃபியூச்சர்ல நம்மள நிறைய பேருக்கு இதோடைய அஃபெக்ஷன்ன்றது தாங்க முடியாது. ஃபிசிக்கலின்றதை விட மென்டலி தான் இது ரொம்பவும் பாதிக்குது. அதாவது நாம கூட நிறைய சூசைட்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அதாவது அவங்க பார்க்கறதுக்கு நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இருக்கிற மென்டல் டிசோர்டர்ஸ்னால அவங்க வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் சுஷாந்த் சிங் ரஜபூத். அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணியிருப்பாரான்னு தெரியலை, ஆனால் அவர் வந்து இந்த ஒரு மென்டல் டிசோர்டருக்கு எக்ஸாம்பிள். ஸோ அதனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாளாச்சு இந்த ஒரு டோபமீன் டிடாக்ஸ்ன்றது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள்லாம் பண்ணாலும் நம்முடைய டோபமீன் ரிசெப்டர்ஸ்ன்றது பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த வாரத்துக்கு ஒரு நாள் இது பண்ணிவிட்டு மற்ற நாட்கள்லாம் பழைய மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரிலாம் நினைக்காமல் மற்ற நாட்களையும் நம்முடைய டைமை வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைக்கி இன்றைய வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது யார்